வெல்கம் டு கதிர்லாக் சேனல். இன்றைக்கி கோஸ்ட் பக்ஸுடன் ஒரு ஷார்ட் வீடியோ நம்ம போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வடிவேல் பாலாஜி. ஹாய் ஹாய் வடிவேல் பாலாஜி. இந்த ஸ்பீக்கர் வந்து கோஸ்ட் பாக்ஸ் கூட வராது, நம்ம தனியாக வாங்கி ப்ளூடூத் மூலிமா நமக்கு சவுண்டு வேணுங்கிறதுக்காக, வீடியோக்கு சவுண்டு வேணுங்கிறதுக்காக மட்டும்தான் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே வடிவேல் பாலாஜி, ஓகே. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தேங்க்யூ ஸோ மச், ஓகே பாய். வணக்க மக்களே, அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும், எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் பல பேர் நம்மளை அவமானப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம், தூற்றலாம், போற்றலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் எதற்கும் கலங்காமல் நம்மளுடைய பயணம், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வெற்றி, நம்மளுடைய கவலை, நம்மளுடைய சோகம், நம்மளுடைய அன்பு, பண்பு, பாசம், நேசம் எல்லாமே நமக்கு மட்டும்தான் தெரியும். அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த நோக்கத்தை கைவிடாமல் நம்ம பயணிச்சுட்டே இருக்கணும். மற்றவர்களுக்கு இதற்கான விளக்கத்தை கொடுத்து அவர்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த உலகத்துக்கே நம்ம புரிய வைக்கணும். உங்களுடைய நேரம் வீணாகும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு, உங்களுடைய வாழ்க்கை பயணம் எதை நோக்கி தேடி பயணிக்கிறீர்களோ அதை அலையும் வரை நீங்கள் எதையும் காதல் வாங்காமல் பயணித்தால் நிச்சயம் வெற்றிகள் உண்டு. உங்களுக்கு ஒரு நாள் சிகரம் தொடுவீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் மாரிமுத்து ஐயாவுடைய இறப்பு. இன்றைக்கு வரைக்கும் நம்ம எல்லாரையும் வாட்டிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அவருடைய மறைவை இன்றைக்கு வரைக்கும் நம்மளால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். பல பேர் சீரியல் பார்க்காதவங்க, அவரை வந்து சீரியலில் பார்க்காதவங்க கூட இன்றைக்கி அவருடைய இறப்புக்காக கண்ணீர் விடுறாங்க, சோகத்தில் இருக்காங்க. அவருடைய மறைவு எதனால் இப்படி மக்களை பாதிச்சுது அப்படிங்கிறது தெரியல. பட் வந்து அவர் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவருடைய ஆத்மா நம்மளை ஆசீர்வதிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க நான் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, இதை நல்லா காது கொடுத்து கேளுங்க. இதை யாருமே கேட்கறதில்ல, பார்க்குறதில்ல, நீங்கள் எதையுமே வீடியோவை முழுசாக பார்க்குறதில்ல. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி கேட்குறதும் இல்லை. நீங்களாக முடிவு பண்ணி நீங்களாக சில விஷயங்களை கமெண்ட் பண்ணுவீங்க, சில விஷயங்களை நீங்களாக சொல்வீங்க. பட் வந்து இதை நல்லா கேட்டு தெளிவாக நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல பேருடைய நினைவுகள் நம்ம கூட வாழட்டும், பல பேருடைய நினைவுகள் நம்முடன் பயணிக்கட்டும். ஏன்னா நம்ம சேனல் மூலமாக நிறைய பேர் தற்கொலை எண்ணத்துலேருந்து மீண்டு வந்திருக்காங்க, நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க, நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அது எல்லாமே நீங்களும் பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர். உங்கள் வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் மோட்டிவேஷன் ஆனேன், நிறைய விஷயங்கள் தெளிவான அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை விட நமக்கு பெரிய விருது என்ன வேணும்? யார் என்ன சொன்னாலும் பல உயிர்களை காப்பாற்றிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இந்த நிகழ்ச்சியை நம்ம கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் உயிரிலிருந்து மீண்டு வந்திருக்கேன்னு சொல்லும் பொழுது நமக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதே நேரம் இப்படி பல உயிர்கள் போகும் பொழுது நமக்கு வருத்தமாகவும் இருக்குது. மாரிமுத்து ஐயாவை இழந்து வாடும் அனைத்து உறவுகளுக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். வாங்க மக்களை நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இது முழுக்க முழுக்க மூட நம்பிக்கை விதிக்கும் நிகழ்ச்சி அல்ல, தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்ச்சி, அவருடைய நினைவு கொடுக்கும் நிகழ்ச்சி அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அவருடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது யார் மனதையும் புண்படுத்தவோ, யாரையும் கஷ்டப்படுத்தவோ, இல்லை யாரையும் குறை சொல்லவோ இது எடுக்கப்படுகிற வீடியோ கிடையாது. இது முழுக்க முழுக்க அவருடைய ரசிகர்கள், அவருக்காக இயங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவருடைய நினைவு கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இது அவர் நினைவுக்காக மட்டும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டு நிகழ்ச்சிகளை போகலாம். வாங்க அவருடைய நினைவை பார்ப்போம், நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருப்போம். அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத அவருடைய நினைவு மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், வாங்க. ஹாய் வணக்கம் மாரிமுத்து சார். வணக்கம் ஆக்டர் இயக்குனர் மாரிமுத்து சார், அவர்களுடைய ஆத்மா இங்கே இருக்கா? சொல்லுங்க மாரிமுத்து சார், உங்களுடைய ஆத்மா எங்கே இருக்கு? வணக்கம் மாரிமுத்து சார், உங்களுடைய ஆத்மா இப்ப எங்கே இருக்கு? உங்களுடைய இறப்பு மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிறத உணர்த்தியிருக்கு. மக்கள் தங்களுடைய உடலை பேணி காத்து பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணரணும் அப்படிங்கிறதுக்காக கூட இப்படி ஒரு நிகழ்வு ஆண்டவன் கொடுத்தானான்னு தெரியல. பட் நீங்கள் என்னதான் இருந்தாலும் போயிருக்கீங்க.
என்னதா இருந்தாலும் உங்களுடைய இறப்பு ஏற்றுக்க முடியாத ஒரு இறப்பு. நீங்க இன்னும் பல ஆண்டு காலங்கள் வாழ்ந்திருக்கணும், எங்களை எல்லாம் மகிழ்ச்சி அடைய வச்சிருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம் மாரிமுத்தையா, உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். உங்களுடைய இறப்பு எங்களை எல்லாம் சோக கடலில் ஆழ்த்துது அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். ஆத்ம உலகம் எப்படி இருக்கு மாரிமுத்து சார், அந்த உலகம் புது உலகம், அந்த உலகம் எப்படி இருக்கும், அந்த உலகத்துக்குள்ளே போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த உலகம் அந்த உலகம் எப்படி இருக்கும்? உண்மையிலேயே ஆத்ம உலகம் அப்படிங்கிற ஒரு உலகம் இருக்கா? உண்மையிலேயே ஆத்ம உலகம் அப்படிங்கிற ஒரு உலகம் இருக்கா? உண்மையிலேயே ஆத்ம உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? உங்களுடைய இறுதி ஆசை என்ன? உங்களுடைய இறுதி ஆசை தொடர்ந்து நடைபெறும் திரைப்பிரபலங்களின் மரணத்திற்கு காரணம் என்ன? ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரணம் இருக்கா? தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் மறைவதற்கு காரணம் என்ன? அவங்களுடைய மறைவுக்கு என்ன காரணம்? ஆத்ம உலகத்தில் உணவு உடை இருப்பிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க சாத்தியமில்லை. பட் உடல் இல்லாத ஒரு உயிர் காற்று, அந்த காற்றுக்கு அங்கே என்ன கிடைக்கும், உணவாக அங்கே என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ஏதாவது இறுதி சடங்குகள் இன்னும் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது படையல் இறுதி சடங்கு அந்த மாதிரி விஷயங்கள் பாக்கி இருக்கா? அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கு இறுதி சடங்கு ஒரு படையல் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஆசைப்படுறீங்களா? ஏதாவது இது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இருக்கா?
இதுடன் உங்களுடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ ஸ்பார்ட் டூ இதோட உங்களுடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ முடிச்சுக்கலாம் நம்ம சேனல்ல. அப்படி கடைசியாக உங்களுடைய இறுதி நொடியில் நீங்கள் சொல்ல ஆசைப்பட்ட விஷயம் என்ன? கடைசியாக இறுதி நொடியில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அது சொல்ல முடியாமையே கடைசி வரைக்கும் போயிருக்கும். எதிர்நீச்சல் டீமுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுடைய எதிர்நீச்சல் டீமுக்கு கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆதி குணசேகரன், மிஸ் யூ ஆதி குணசேகரன். ரசிகர்களுக்காகட்டும் எதிர்நீச்சல் டீமுக்காகட்டும் ரொம்ப ரொம்ப எல்லாருமே மிஸ் பண்ணுறோம். மிஸ் யூ ஆதி குணசேகரன் ஐயாவுடைய கேரக்டரை நாங்கள் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். பர்சனலாக மாரிமுத்து ஐயாவையும் நாங்கள் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நீங்கள் போயிருக்கவே கூடாது. நீங்கள் போனது எங்கள் எல்லாரையும் இன்னமும் சோகக்கடல் ஆழ்த்திட்டு தான் இருக்குது. வேதனையின் உச்சக்கட்டத்தில் தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். மீண்டு வாங்க. உங்களுடைய ஆத்மா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கா? உங்களுடைய ஆத்மா எல்லாரையும் கவனிச்சுட்டு இருக்கா? உங்களுடைய ஆத்மா எல்லாரையும் கண் கொண்டு பார்த்து ஆசி வழங்கிட்டு இருக்கா? உங்களுடைய ஆத்ம நிலை என்ன இப்போ? உங்களுடைய ஆத்மா எந்த மாதிரி நிலையில இருக்கு? ஆத்ம உலகத்துல 8 நிலைகள் இருப்பதாக கூறப்படுது. அந்த நிலைகள் உண்மையா? என்னென்ன நிலைகள்? தேங்க்யூ ஸோ மச் மாரிமுத்து சார். உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம், கண்ணீருடன் விடைபெறுகிறோம். விடை கொடுங்கள், விடை தாருகிறோம். உங்கள் ஆத்மா இலை பாரட்டும். இந்த இறுதி பகுதியில் உங்களுடைய நினைவை பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இத்துடன் உங்களுடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ முடியுது. அப்படிங்கும் பொழுது நிச்சயம் வந்து எனக்கும் வருத்தம். நன்றி, வணக்கம். தண்ணீர் உங்களுக்கு எப்படி தண்ணீர் கொடுக்கணும்? தண்ணீர் கேட்குறீங்க, எப்படி தண்ணீர் கொடுக்கணும்? உங்களுக்கு எந்த முறையில் கொடுக்கணும், எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? ஓகே.
இருடா குத்தாரணும். థ్యాంక్ యూ సో మచ్ మారిమత్తు సార్. நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம் மக்களே. இந்த ஒரு கணத்தை இதைத்துடன் விடைபெறுகிறோம். இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க உண்மை, நம்பிக்கைக்குரிய விஷயம், எந்த இடத்துலையும் நான் பதிவு பண்ணல. யார் மனதையும் புண்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி எடுக்கவும் இல்லை, யாரையும் குறை சொல்லவும் இந்த நிகழ்ச்சி எடுக்கலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது அவருடைய நினைவுகளுக்காக, அவருடைய நினைவு கொடுப்பதற்காக. இந்த நிகழ்ச்சி பார்த்து எத்தனை பேர் அவருடைய நினைவு உங்களுக்கு வந்துச்சு, அவருடைய ஞாபகம் உங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அவருடைய நினைவுகள் என்றும் வாழட்டும், என்றும் வெல்லட்டும் சொல்லி நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம், ஆதி குணசேகரன் மாரிமுத்து சார் அவர்களுடைய இறுதி பகுதியை பார்த்ததில் எனக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. கடைசியாக